உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக சுழன்று பணியாற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் மற்றும் ஊரடங்கை நடைமுறைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினருக்கு முப்படைகளின் சார்பில் இன்று மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமியான கொரோனா என்னும் கொடிய நோய் தொற்றால் இந்தியாவில் சுமார் 40,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை, பெங்களூரு, தில்லி, கொல்கத்தா போன்ற பெருநகரங்களிலும் அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா தொற்று தடுப்பு சிகிச்சைக்காக பிரத்யேக மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டு நோயாளிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாக குணமடைவோரின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசின் அனைத்து துறைகளும் அந்தந்த மாநில அரசுகளின் அதிகாரிகளும் தீவிரமாக களப்பணியில் ஈடுபட்டு தொற்று முறியடிக்கும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர். அந்த வகையில் முன் களப்பணியில் ஈடுபட்டுள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட துணை மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர் உள்ளிட்டோருக்கு மரியாதை செலுத்த முப்படைகள் சார்பில் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி தலைநகர் தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட முக்கியமான மருத்துவமனைகள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் செயல்படும் கொரோனா சிறப்பு சிகிச்சை மருத்துவமனைகளின் மேல்புறம் விமானப்படையின் ஹெலிகாப்டர்களும் கடலோர காவல்படையின் ஹெலிகாப்டர்களும் இன்று காலை பறந்து மலர்களை தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது மருத்துவத் துறையினர் உள்ளிட்ட ஊழியர்கள் மலர் தூவுவதை ஏற்றுக்கொண்டது போல் தனி மனித இடைவெளி விட்டு நின்று நெகிழ்ச்சியில் உறைந்தனர். தீனதயாள் உபாத்யாயா மருத்துவமனை, ஜிடிபி மருத்துவமனை, லோக்நாயக் மருத்துவமனை, ஆர்எம்எல் மருத்துவமனை, சப்தர்ஜங் மருத்துவமனை, கங்காராம் மருத்துவமனை, பாபா சாஹிப் அம்பேத்கர் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகள் மீதும் மலர் தூவப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள அரசு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மேல்புறம் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் பறந்து மலர்களை தூவின. இதேபோல் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் மேல் இந்திய கடலோர காவல்படையின் ஹெலிகாப்டர்கள் பறந்து மலர்களை தூவி பாராட்டு மழை பொழிந்தன. தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட என்னுடைய மருத்துவர்கள், என்னுடைய செவிலியர்கள், என்னுடைய செவிலியர் கண்காணிப்பாளர்கள், என்னுடைய துப்புரவு பணியாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் இது கிடைத்த வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனர். இது வந்து அவங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வந்து மகத்தான விருது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். மத்திய சந்தலிப்பட்டு வந்து நிமிடத்து வந்தது உண்மையிலே சொல்ல போன தமிழகத்துக்கும் சுகாதாரத்துறைக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி. அமெரிக்கா, ஜப்பான்ல திணறாங்க ட்ரீட்மெண்ட் பண்றது. ஆனா நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா குறிப்பாக தமிழகத்துல வந்து கொரோனா வந்து விரட்டி அடிக்கிறாங்க. எல்லாரும் பூர்ண குணமடைது. கிட்டத்தட்ட வந்து அட்மிட் ஆனவங்கள 50% வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்க. மீதி இருக்கிற 50% முன்னதாக இன்று காலை தலைநகர் தில்லியில் காவல்துறையினருக்கான நினைவு சின்னத்தில் முப்படை தளபதி பிபின் ராவத் மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்ற நிகழ்வு நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் நடைபெற்றது. லக்னோவில் கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகம் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் இந்திய விமானப்படை விமானங்கள் மலர்களை தூவின. சென்னை மெரினா கலங்கரை விளக்கம் அருகே கடற்படை கப்பல்கள் இன்று மாலை 6 மணியளவில் சூரிய அஸ்தமனத்தின் போது விளக்குகளை ஒளிரச் செய்து கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மரியாதை செலுத்த உள்ளன.